வெல்கம் டு டேஸ்டி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான வீடியோ. ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைசேஷன். என்னுடைய ட்ரெஸ்ஸிங் டேபிளில் என்னென்ன இருக்குது, எப்படி ஆர்கனைஸாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணலான் இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் ட்ரெஸ்ஸிங் டேபிளுடைய ஃபுல் வியூ. கபோர்டோட லெஃப்ட் சைடு கார்னர் பெரிய மிரரோட மூணு டிராவரோட வருது. இதில் நாலு கம்பார்ட்மெண்ட் இருக்குது. கீழே மூணு டிராவர் இருக்கு. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். மேலே உள்ள கம்பார்ட்மெண்ட்டில் மேக்கப் திங்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த பாக்ஸில் ஸ்டோன் கிளிப்ஸு, ஃபங்க்ஷனுக்கு போடக்கூடிய எல்லா ஜுவல்ஸும் அதில் இருக்குது. செகண்ட் ஷாக்கில் பார்த்தீங்கன்னா கார்னர் சைடில் சீப் ஸ்டாண்ட் இருக்கு. பர்ஃப்யூம், ஹேர் ஸ்ப்ரே எல்லாம் இருக்குது. அடுத்த ரேக்கில் பார்த்தீங்கன்னாக்கா ஆயில், லோஷன், பவுடர், தைலம் எல்லாமே இருக்குது. நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறது எல்லாமே இருக்குது. லாஸ்ட்டில் பார்த்தீங்கனாக்கா ஒரு நாலு டிராவர் இருக்குது க்யூட்டாக. நம்ம டெய்லி நம்மளுக்கு ரொம்பவே காணா போகிறது பார்த்தீங்கனாக்கா சேஃப்டி பின், ஹேர் பின் எப்படி வச்சாலும் நம்ம காணா போயிடும். இந்த மாதிரி நீங்கள் டிராவர் வாங்கி ஒரு ஒரு இதுலேயும் நீங்கள் ரப்பர் பேண்ட், சேஃப்டி பின் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எங்கேயாவது வெளியில் ஃபங்க்ஷனுக்கு கிளம்புனா கூட நம்மளுக்கு டக்குன்னு எடுத்துகிட்டு அதில் வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேஸ்கெட், அதில் டெய்லி யூஸ் பண்ணுற கிளச்சஸ், வாட்ச் எல்லாம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான மேக்னட் ஹிஜாபி பின். நம்ம நெக்கில் எப்போதும் சேஃப்டி பின் தான் யூஸ் பண்ணுவோம், அதுக்கு பதிலாக இந்த பின்னு ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் இருக்குது, பார்க்க க்யூட்டாக டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. இதில் எல்லா கலருமே இதில் இருக்குது. ஒயிட், மெரூன், க்ரீன். நம்ம ஹிஜாபி ஷாலுக்கு மேய்ச்சா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஹிஜாபி பின்ஸ். ஸ்டோன் கொட்டாமல் இருக்கிறதுக்கு இது மாதிரி தனித்தனி பாக்ஸில் போட்டு வச்சுருந்தாக்கா ஸ்டோன்ஸ்லாம் அப்படியே இருக்கும். அந்த பாக்ஸில் ஃபுல்லாகவே ஹிஜாபி பின்ஸ் தான். எப்போதுமே ஸ்டோன் ஐட்டம் எல்லாத்தையும் ஒன்றா போடாமல் தனித்தனியாக வைங்க. அப்போ தான் ஸ்டோன்ஸ்லாம் கொட்டாமல் எப்போதுமே புதுசுஃபுல்லாக இருக்கும். கீழே உள்ள டிராவரில் ஃபஸ்ட்டு பாக்ஸில் ஹிஜாபி பின்ஸ் இருக்குது, அதுக்கு கீழே பேங்கிள்ஸ், அவ்வளோதான். செகண்ட் டிராவரில் ஸ்டோன் நெக்லஸ்லாம் இருக்குது பாக்ஸில் தனித்தனியாக, அப்போ தான் ஸ்டோன்ஸ்லாம் கொட்டாது. இந்த கிஃப்ட் பாக்ஸஸ்லாம் டெய்லி யூஸ் பண்ணுற ஹேர் பின், செயின்ஸ் எல்லாமே இருக்குது. தேர்ட் டிராவரில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணுற கிளச்சஸ், வெளியில் கொண்டு போகிற பேக்ஸ் எல்லாமே இருக்குது. அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம டெய்லி நம்ம ஆர்கனைஸாக வச்சுக்கிட்டால் ரொம்பவே ட்ரெஸ்ஸிங் டேபிள் க்ளீனாக இருக்கும், பார்க்கவே அழகாகவும் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குதாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.